சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் அப்டேட்டுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் கால் பண்ணுவானோ? இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் முடிச்சுட்டு நான் மூணு நாள் தான் இங்கே இருந்து கிளம்பிடுவேன். கிளம்பி வந்தோடனே நேராக நம்ம இப்போ பேங்க் வந்துடுறேன். பேங்க் வந்துடுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் வந்துடணும், மறக்காம வந்துடணும். சரியா? பேங்க் வந்து லோனுக்கெல்லாம் கட்டிடணும். ஆ சார், டீ சாப்பிட்றீங்களா? ஏசிஎம், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்கள் சார். நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா இல்லை என் பேங்க் சென்னைக்கு வந்துருச்சா? இல்லை சார், என்ன பண்ணுறது, நிலமா போடுறது, வேலை கிடைக்கல சார், வேலை கிடைக்கணும். வெக்கமே இல்லாமல் பொய் சொல்றீங்க சார். இல்லை சார், இல்லை, நான் என்ன என்ன அப்படி சொல்லிட்டோம், பொய் என்ன தெரியும். பாப்பா, ஒரே ஒரு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஹலோ. ஆ சொல்லுங்க மச்சி. என்னடா இந்த வேடா? அட சூப்பரா சூப்பரா மச்சி. எவ்வளோ தேட்டிக்காதானா? ஆமாம்மா தேட்டிக்காதானா? ஆமாண்டா ஆமாண்டா மச்சி. வரண்டா வரண்டா, இந்த ஒன் வீக்ல இருந்து வந்து சொல்லுங்க. இல்லை, எடுத்து அந்த லைட்டெல்லாம் எரியுமா ஃபோன் வரும்போது? இல்லை, இது சென்சார் ப்ராப்ளம் வருது. இது இதுலேயும் இப்போ தலாட்டம். இல்லை சார், இது ஃபோனே வரல, ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள். சரி, இருக்கிறது பாப்பநாடு. அதுவும் பாப்பநாட்டில் என் பேங்க் இருக்கிற எத்தாப்பில் இருக்கிற டீ கடையிலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து மெட்ராஸ் இருக்கிறாங்க. என்ன போகுது, என்ன தான் நடந்துக்கிட்டு போய் எஜுகேஷன் லோன் கட்டணும். கொஞ்சம் 6 லட்சம் லோன் வாங்கினி, எஜுகேஷன் லோன் வாங்க படிக்கணும்ட்டு, இன்ஜினியரிங் படிக்கணும்னு 6 லட்சம் எஜுகேஷன் லோன் வாங்கினியா? திருப்பி கட்டினியா நீ? சார் நான் சொல்கிறத ஒரு இஎம்ஐயாவது கட்டினியா? சார் 3 வருஷம் ஆகிட்டு சார், நான் வேலை கிடைக்கல. நான் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு காசு கட்ட மாட்டேங்கிறேன்னா? 3 வருஷம் வேலை கிடைக்கிட்டு பண்ணி சார், வேலை கிடைக்கல சார் உண்மையிலேயே. நான் உங்களுக்கே தெரியல எத்தனை நாள் சென்னைக்கு போகிறேன், எத்தனை நாள் சென்னையில திரும்பி வரேன், எவ்வளோ கஷ்டம். சென்னைக்கு வேலை தேடி போறியா, சுற்றுலா போடியான்னு எனக்கு தெரியும் சார். இப்பெல்லாம் பேசாதீங்க சார், நேரம் உங்களுக்கு. நான் அப்படி தான் பேசுவேன், எவ்வளோ நானும் உனக்கு மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து ஃபோன் பண்ணுறேன். ஒரு வாட்டி கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன். ஒரு 10 வாட்டி 15 வாட்டி ஃபோன் பண்ணுறா, அடுத்த ஃபோனை நீ அட்டன் பண்ணுறேன். இப்போ கூட பாரு, நான் ஏத்தாப்பில் தான் இன்னும் பேங்க்லேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மெட்ராஸில் இருக்குன்னு கதை கொடுக்குறேன். சார் அப்படி இல்லை சார், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி இருங்க, நான் இந்த ஒரு இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்களா, நான் ஒரு பெட்டர் ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. 6 மாதத்துக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? என்னென்ன கல்யாணம் பண்ண கூடாதா சொல்லு. 6 மாதம் கொடுத்தாங்க, ஓகேங்களா? மீது 4 லட்சம் இருக்கு. ஏன்னா என்ன பண்ணுறேன், கல்யாணம் வந்தோன்னா மொய் வருவோம். கல்யாண செலவு வச்சுக்கிறேன். இல்லை சார், கல்யாணம் மொய் வந்தோன்னா அந்த 4 லட்சத்தையும் உங்களுக்கு கட்டிடுறேன். கல்யாண செலவு முடிச்சுட்டு அந்த 4 லட்சத்தையும் கட்டிடுறேன். மொத்தமாக 10 லட்சம் முடிஞ்சிருச்சப்பா. நல்ல வாயிலே வட சொல்லி. இல்லை சார், இது நான் சொல்கிறத முறை கொடுத்த 6 லட்சத்தை கட்டுறதுக்கே உனக்கு வக்கமே இல்லை. இதில் வந்து நீங்கள் என்கிட்ட இருந்து 10 லட்சம் மயில் இல்லை கீரெல்லாம் பேசாதீங்க சரிங்களா? என்ன என்ன நீ என்ன என்ன நீ என்ன நீ கோபப்படுறனே? கடன் கொடுத்த கடன் கொடுத்தவனா, கடன் வாங்கினவனி என்னமோ நீ கடன் கொடுத்தவன் மாதிரி சத்தம் போடுறேன். எதுக்கு இஎம்ஐ கட்டினா நீ? இல்லை, நீங்கள் எதுக்கு கடன் கொடுத்தீங்க எனக்கு? என்ன பசங்க இல்லை இல்லை இல்லையா, என் படிப்பு தானே வாங்கினா? என் படிப்புக்கு தான் வாங்கினேயா? இல்லை நான் சொல்லலை, இப்போ இந்த கடன் எனக்கு கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அப்போ கடனை வாங்கி நான் ஏதாவது என் வீடு கட்டிட்டேனா, இல்லை ஏதாவது லேண்ட் ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்கி போட்டுறேன்னா, வேறு ஏதாவது பண்ணேன்னா? அப்படியே வாங்கி என் காலேஜில் கொடுத்தேன், என் இன்ஸ்டியூட்டில் கொடுத்தேன். உனக்கு கொடுத்த 6 லட்சம் இல்லாமல் இன்னும் ஒரு 4 லட்சம் போட்டு கொடுத்தேன். 10 லட்சம் இருக்குது, என் டிகிரி சர்டிஃபிகேட்டோட கொடுத்துட்றேன்யா. நீ போய்ட்டு அந்த டிகிரியை கொடுத்து என் காலேஜில் போய்ட்டு நீ வந்து அந்த 10 லட்சத்தை வாங்கிக்க சரியா? உன் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு நானே பண்ணுறேன். அப்போ நீ என்ன பண்ணுறது கேட்கல? அப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கேன், அதனால தான் உங்க கடனை கட்ட முடியல. சும்மா எப்போ பார்த்தாலும் கடனை கட்டேன். வேற இப்போ நீ உட்காந்து பாப்பாடு பஸ் ஸ்டாண்டு பண்ணியோ, நான் வேலைக்கு போனேன் நீ பார்த்தியா, எவ்வளோ இன்டர்வியூ முடியும் தெரியுமா, எத்தனை கம்பெனி ஏரியா இருக்கும் தெரியுமா? மேனேஜர் தான் மரியாத மரியாதை பேசினா ஓவர பண்ணிட்டு இருக்கிறேன். யோ பாரு, உன் பேங்கே உன்னே நான் எழுந்துச்சுன்னா அவன் வீடியோ எடுத்து வச்சு நான் செத்து போனா பார்த்துக்கிறேன். இல்லை 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 இல்லை, நீ வேணா பாரு.
மத்தவங்க எல்லாரையும் வந்துட்டு உனக்கு தெரியல அது எல்லாத்தையும் வந்துட்டு ஓவரான காசு வாங்க இல்ல நான் உன்னை வாங்கிட்டு இருந்தா வாங்கி படிச்சேன் நான் டிகிரி தான் படிச்சேன் அந்த டிகிரியே நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் நீ பத்து வச்சு அங்க வாங்கிக்க என்னை போட்டு உயிரை வாங்காத சும்மா அடிச்சதன் முகம் வர்ற பாடும் போயிட்டானா.